உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்புகளை இந்த திரையில் தோன்றுகின்ற மொபைல் எண் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இல்லை என்றால் வாட்ஸ்அப், இமெயில் மூலமாகவோ அல்லது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்று வரக்கூடிய ஜெப குறிப்புகளுக்காக நாளை வரும் ஜெப வேலை நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த ஜெப வேலை நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டால் அதை எங்களுக்கு மொபைல், வாட்ஸ்அப், இமெயில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் நீங்கள் சொல்கிற சாட்சியானது மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிக்கிறோம் அன்பின் ஆவியானவரே, துணையாளரே மெதுதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியே, சத்திய ஆவியே, கிருபையின் ஆவியே, தேச்சரவாளனே, விண்ணப்பத்தின் ஆவியே மெதுதிக்கிறோம் சுவாமி. ஆதியும் மந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமே மெதுதிக்கிறோம். பதினாயிரங்களில் சிறந்தவரே மெதுதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். வரப்போகிறவரே உம்மை துதிக்கிறோம். காணக்கூடாதவராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருப்பவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, முடிப்பவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எகோவா ஈரே உம்ம
உம்மை துதிக்கிறோம் யெகோவா ஷாலோம். யெகோவா சபையோத் உம்மை துதிக்கிறோம் இயேசு என்று உம்முடைய நாமத்துக்கு, இம்மானுவேல் என்று உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த உமது நாமத்துக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என் தேவன் மிக பெரியவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தேனிலும் உம் வாய் மதுரமானதே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான வேலை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்றும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜி. உன்னுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சகோதரி மாலா அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். 10ஆம் தேதி அவர்களுக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் அவர்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கும்படி கூறியிருக்கிறார்கள். இந்த ஜெப குறிப்புக்காக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் 10ஆம் தேதி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சோத்திர ஆண்டவரே, இயேசுவேமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அருமையான மகள் மாலா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, 10ஆம் தேதி நடக்கிறதான ஆண்டவரே கோர்ட்டில் இருக்கிற அவங்களுடைய வழக்கு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும் என்று எழுதப்பட்டுள்ளபடி அந்த இடத்துக்கு கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே நீரும் கூட கடந்து செல்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம் இந்த மகளோடு கூட கடந்து செல்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அங்கே போகும்பொழுது ஆண்டவரை பார்க்கிற மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, யோசேப்பு சென்ற இடத்திலெல்லாம் ஆண்டவரே தயவு கிடைத்தது என்று வாசிக்கிறோமே, அதுபோல கர்த்தாவே இந்த மகள் செல்கிற இடத்திலெல்லாம் தயவு கிடைக்கட்டும். எந்த ஒரு பய உணர்வும் இல்லாதபடி கர்த்தாவே அந்த இடத்துல போய் கர்த்தாவே இயேசு தெய்வமே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த நினைவுகளுக்கு ஏற்றபடி ஆண்டவரே அந்த மன விருப்பத்தின்படி வேண்டுதலின்படி ஆண்டவரே நீ நிறைவேற்றுகிற தேவனாய் கடந்து வாங்க சுவாமி. ஆண்டவரே, சங்கீதம் 24:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வசனத்தின்படி கர்த்தாவே இந்த நாளில் இந்த மகளுடைய இருதய விருப்பம் ஆண்டவரே நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிற தேவனுடைய கரம் பிரத்யட்சமாக என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே சோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் பக்க பலமாய் இருந்து உறுதுணையாக இருந்து ஆண்டவரே இந்த மகளை வழி நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உண்மை அறியாத மகள் சுவாமி ஆண்டவரே, இப்பொழுது உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு உண்மையே நோக்கி பார்க்கிற வேலையில் ஆண்டவரே பதில் கொடுக்கிற தேவனாய் நீர் கடந்து வாங்க. உம்முடைய அற்புதத்தின் கரம் அந்த மகளுடைய வாழ்க்கையில் நீட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவள் நினைக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியை அவருடைய வாழ்க்கையில் கடந்து வாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த லென்த் டேஸில் யாரெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். ஆண்டவர் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால் ஆண்டவர் நம் விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் கொடுக்க போகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் இந்த லென்த் நாட்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நிறைய பேர் ஆண்டவரே இந்த லென்த் நாட்களில் உபவாசம் இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, அப்போ அவர்களுடைய சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவரே இந்த வேலையிலும் எத்தனையோ காரியங்களுக்காக ஆண்டவரே இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், எத்தனையோ வருடங்கள் நடக்காத காரியங்கள், ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே, கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்டவரே, இயேசப்ப திருமண காரியமாக இருக்கலாம் ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே அதை நிறைவேற்றுகிற தேவனாய் கடந்து வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு தெய்வமே, அவர்கள் என்னவெல்லாம் எதிர்பார்த்து என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த உபவாசம் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, ஆகாரின் கண்ணீரை கண்டு ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கினது போல கர்த்தாவே இயேசுவே இந்த வேளையிலும் ஆண்டவரே இயேசு தெய்வமே நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் காண்கிற தேவனாய் கடந்து வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்ற வசனத்தின்படி அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் செவிசாய்க்கிற தேவனாய் கடந்து வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, யாரெல்லாம் என்ன வேண்டுதல்கள் என்ன விண்ணப்பங்கள் உங்களை பரிசுத்த பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது சுவாமி, ஆமென். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். யாரும் சபிக்க நினைச்சா கூட முடியாது சுவாமி. என் தேவாதி தேவன், கிருபையின் தேவன் சுவாமி, நீர் ஆற்றி அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே.
பிரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் ஒருபோதும் மறவதில்லை. என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்து வைத்திருக்கேன்னு சொன்னீங்களே சுவாமி. இந்த நாளில் அவர்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கிற தேவனாய் கடந்து வாங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே அவரது பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன்.